வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா August 8. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:44 ஆகுது. நமக்கு மார்க்கெட்டில் ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கால்ஸ் வந்து உங்களுக்கு லைவாகவே வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ப்ரீயஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால், இது வந்து ப்ரீயஸ் டே ஜெனரேட் ஆச்சு. ப்ரீயஸ் டேயில் ஒரு ஆஃப்டர்நூன் போல் பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் 38,050 செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் கிடச்சிச்சு. அப்போ கிடச்ச செல் கால்னுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா நேற்று ஆஃப்டர்நூன் ஃபுல் டே மார்க்கெட் வரைக்கும் போச்சு. 38,050 வந்தது அப்படியே மார்க்கெட் ஃபுல் டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த டவுன் சைட் மொமெண்டம்லேயே ட்ரேடிங் போச்சு. இன்னைக்கு ஓப்பனிங்கில் அந்த டவுன் சைட் மொமெண்டம் கண்டினியூஷன் இருந்துச்சு, பட் 9:30 அப்புறம் ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் மார்க்கெட் இப்போ பாருங்கள் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பை கால் அப்படின்றனால கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிட்டு பை அட் 37,986.70 அப்படின்ட்டு நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதில் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 38,081 இருக்கு. ஸோ 38,082 ரீச் ஆகணும். அப்போ தான் நமக்கு டார்கெட் 1 பிரேக் அவுட் ஆகும். ஒரு 96 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 96 பாயிண்ட் எப்படி மூவ் பண்ணுது, இல்லை மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:15 ஆகுது. நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகிட்டு கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. கால் ஜெனரேட்டான இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 37,500 கால் ஆப்ஷன். இந்த மணி ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 596 ரேஞ்சில் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. வந்தது நமக்கு வந்து 660 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்ல மூமெண்ட்டில் 50 பாயிண்ட் மேலே கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன். இந்த மணி ஆப்ஷன் ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன், டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 299 பை கால் வந்து 330 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ டைரக்டா ஒரு ஆப்ஷன் சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நாங்க ஷோ பண்றோம். வந்த பைக்கால் ஆப்ஷன் சார்ட்ல பார்த்தா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்ல ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீடைல் அனுப்புறோம். பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.